Hi guys, ellarkum vanakkam. Naan Kachi, Kachi cooking la irundhu naan ungalku indikku murungai ilaiyila soup an seidha kaatta poren, adhaadhu chicken potta soup an seiradhu. நான் வந்து ஐஸ்கிரீம் குடிக்கிறேன், அதனால எனக்கு ஷார்ட் த்ரோட் வந்துட்டு வந்து அதனால நான் வந்து சூப்பை செய்து குடிக்க போகிறேன். அதை உங்களுக்கும் செய்து காட்ட போகிறேன். வாங்க பாப்போம் இப்படி அந்த சூப்பை செய்கிறேன்னு சொல்லி. காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முருக்கமிலையை வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இந்த குட்டி குட்டி தண்டு இருக்கிறது போட்டிங்கன்னு சொன்னால் சின்ன பிள்ளைகள் சாப்பிட மாட்டணும், ஆனால் அதில் நிறைய சத்து இருக்கு வந்து. அப்போ நான் வந்து சின்ன சின்ன தண்டுகளை கொஞ்சம் கூடிய வேலை தவிர்க்கிறேன். என்னென்னு சொன்னால் சூப்பு கேமதில் கொஞ்சம் தண்டை அரிக்கிட்டு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு டிஸ்டர்பாக இருக்கணுன்றதுக்காக இப்போ போட்டால் அந்த ஒரு கசப்பு தண்ணியாக வந்து இருக்கும். அதுக்காக ஒரு கொஞ்சமும் போடக்கூடாது, ஒரு இளவானது போடலாம். நான் இப்படி ஒரு கப் வந்து போட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் முருங்கையில் சூப் தான் செய்ய போகிறேன். அப்போ நான் வந்து இதில் கொஞ்சம் முருங்கையில் வச்சுருக்கிறேன். நீங்களும் தேவைக்கேற்ற மாதிரி முருங்கையிலேயே போட்டுக்கொள்ளுங்கோ. இது வந்து 100 கிராம் இருக்கு இந்த முருங்கையில் வந்து. அதே மாதிரி சிக்கன் வந்து பாய்லர் சிக்கன் தான் வந்து இது. இது வந்து இப்படி எலும்போட சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன் வந்து. இது வந்து இஞ்சி உள்ளி கார்லிக் எல்லாம் இருக்குது. இதில் இந்த மிளகாய் இருக்குது போட போகிறேன். இது கோட் ஃப்ளவர் பவுடர் வந்து, அதாவது சோளன் மாவு வந்து இப்படி கரைச்சி வச்சுருக்கிறேன். நான் போட போகிறேன். மிளகு பவுடர் இருக்குது, நச்சீரகம் இருக்குது. வாங்க பார்ப்போம் அப்படி செய்கிறேன்னு சொல்லி இந்த ரெசிபியை வந்து. இது வந்து சட்டி வந்து காஞ்சிட்டுது, நல்லா சூடு வரிட்டுது. இப்போ வந்து நான் இதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுறேன். அந்த முறுக்கமில வந்து கொஞ்சம் சூடானது வந்து. அப்போ நல்லெண்ணெய் விட்டிங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு குளிர்ம நல்லெண்ணெய், அதுக்காக நல்லெண்ணெய் விட்டு செய்கிறேன். கொஞ்சம் பூண்டு வந்து போடுறேன், அதாவது கார்லிக் கொஞ்சம் போடுறேன். இப்போ கொஞ்சம் ஜிஞ்சர் போடுறேன், இஞ்சி கொஞ்சம் போடுறேன். நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி இதை போட்டுக்கொள்ளுங்க. நல்லெண்ணெய் விட்டபடியாக அப்படியே நிறையா வந்து வருது. இப்படியே இருக்குது நிறையா. அது வந்து சில ஒரிஜினல் நல்லெண்ணெயாக இருக்கும், அதுதான் அப்படியே நிறையா வருது. அடுத்தது வந்து இதுக்கு சின்ன சீரகம் போடுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 டீஸ்பூன் வந்து போடுறேன். மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நல்லெண்ணெய் தான் பாவிக்கிறேன். ஆணக்கோட்டை முறையில் தயாரிக்கப்பட்டேன்னு சொல்லி எழுதியிருக்கு, தெரியல. நல்ல நல்லெண்ணெய் போல இருக்குது. என்னென்னு சொன்னால் நுர வருது. நுர வந்தால் நல்ல நல்லெண்ணெய்ன்னு சொல்லி சொல்லிவிடும் கூடுதலாக வந்து. பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சி உள்ளி வந்து ப்ரௌன் கலர் ஆகிட்டுது வந்து. இப்போ நான் இதுக்கு இந்த சிக்கன் வந்து வடிவாக கழுவி வச்சிருக்கிறேன் வந்து. இப்போ அதை வந்து போட போகிறேன் இதுக்கு. இது பாய்லர் சிக்கன் தான் வந்து. நான் பாய்லர் சிக்கன் கோழி நல்லா அவிய வேணும். அட்லீஸ்ட் 20 மினிட்ஸ் ஆச்சு கோழி அவிய வேணும். அப்போதான் அதில் உள்ள மருந்து தன்மையெல்லாம் போயிடும் வந்து. இப்போ நான் இதை மூடி விடுறேன் வந்து. இப்போ நான் இதுக்கு முருங்கையிலேயே போட போகிறேன். அப்படியே இவ்வளோ முருக்கமிலையும் போடுறேன். சத்து இருக்கு இந்த முருக்கமிலையில். ஸோ நீங்கள் இப்படி சிக்கனுக்கு போட்டு சூப் வச்சு சாப்பிடுறதுக்கு சூப்பராக இருக்கும் வந்து. கன நேரம் அவங்க விடக்கூடாது இந்த முருக்கையிலேயே. 2-3 மினிட்ஸில் வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு எடுத்துடுவோம் வழியில். இல்லைன்னா அது இந்த கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகிடும் முருக்கையிலேருந்து. இப்போ நான் இதுக்கு சோளன் மா கரைச்சி வச்சிருக்கேன், அதாவது கார்ன்ஃப்ளவர் மா வந்து. அதையும் சோளன் மாவையும் இதுக்கு போட போகிறேன். சோளன் மா ஏன் போடுறேன்னு சொன்னால் சூப் வந்து தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்காக தான் சோளன் மா போடுறது. நீங்கள் கூட வேணுமென்னு சொன்னாலும் போட்டுக்கொள்ளலாம் அந்த சோளன் மாவை. இல்லையேன்னு சொன்னால் நீங்கள் கடலை மாவும் ஒரு கொஞ்சம் போட்டுக்கொள்ளலாம். அந்த சூப் வந்து தடிக்கிறதுக்காக தான் வந்து. பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசி புளி வந்து இப்படி விட்டுக்கொள்ளுங்க.
உங்கள உரைப்புக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் கூட்டி போடுங்க. அதே மாதிரி உப்பையும் வந்து கூட்டி குறைச்சி போட்டுக்கொள்ளுங்க. குறைய வேணுமெண்டா குறைய கூட வேணுமெனு சொன்னால் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக இருக்கு. சூப்பரான ஒரு சூப் வந்து ரெடியாக இருக்கு. இதுக்கு கொஞ்சம் சிவப்பு இந்த உரைப்பான மிளகாய் போடுறேன். நீங்கள் பச்சை மிளகாயும் போட்டுக்கொள்ளலாம். கடைசியாக தான் போடணும், அப்போ தான் அந்த கிரன்ச்னஸ்ஸாக இருக்குது சாப்பிடுக்கு. முதலே போட்டிங்கன்னு சொன்னால் அது அவிஞ்சு அந்த உரைப்போடு சேர்ந்துடும் வந்து. ஸோ அதால் நான் கடைசியாக போடுறேன். இப்போ வந்து நான் இறக்க போகிறேன் இந்த சூப்பை வந்து. பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு நான் இப்போ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான சூப் வந்து ரெடியாக இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக இருக்குது. லெமன் ஜூஸ் எல்லாம் போட்டபடியாக அந்த மாதிரி சூப்பாக இருக்குது. இது முறுக்கமிலேயே கண்டுபிடிக்க மாட்டீங்க, அப்படி ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் வந்து. நல்ல ஒரு ஹெல்த்தியான சூப்பும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு ஹெல்த்தியான உள்ளி வந்து முழுசாக எல்லாம் போட்டிருக்கிறேன்னு வந்து நல்லா இருக்கு சாப்பிட்டேக்க. களிமண் காய்ச்சல் இப்போ உள்ள கொரோனாக்கெல்லாம் சூப்பரான சூப் வந்து நாங்கள் இது வச்சு குடிச்சோம். நாங்கள் கொரோனா டைமில் வந்து இப்போவும் வச்சு குடிக்கிறோம் தான். அப்போ குடிக்கக்கே எனக்கு சோத்துறோட்டு இருந்தது. இது செய்து குடிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு நான் ஒரு ரெசிபி வந்து செய்து போட்டு காட்டுறது. நீங்களும் செய்து சாப்பிடுங்க வந்து, சாப்பிட அந்த நாளை என்ஜாய் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க. யாராவது வரத்தங்க களிமண் அப்படி இருந்தால் வந்து இந்த சூப் குடித்தா நல்லது. நல்ல ப்ரோட்டீன் உள்ள சூப் வந்து இந்த டைமில் நல்ல ப்ரோட்டீன் சாப்பிடுவோம்னு சொல்லி சொல்லி நம்ம வந்து நீங்களும் அப்படி செய்து இந்த சூப்புகள் இந்த உரைப்புகள் மாதிரி சாப்பிட்டு கொள்ளுங்க. என் வீடியோவை புதுசாக பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணின எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஒவ்வொரு கிழமையும் வந்து வீடியோ போடுவேன் வந்து. என் வீடியோவை பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. என்னோடய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.